ஹலோ ஆல், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி. இதானால் டேஸ்ட் வந்து சிக்கன் மாதிரியே இருக்கும். நீங்கள் இதை ரசத்துக்கு, சாம்பாருக்கு, கர்ட் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த காலிஃப்ளவர் கறிக்கு ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், அப்புறம் சோம்பு கொஞ்சம், தென் கிராம்பு ஒரு 4-5 பீஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வத்தல் 2 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இன்னொரு சைடு பேனில் எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின அப்புறம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக எப்பயும் நறுக்கோம்ல பொரியலுக்கு, அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்க போகிறோம். இந்த வீடியோவில் வர மாதிரி அது எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணி காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இதை வதக்கிட்டு இதில் பேஸ்ட் ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இப்படி பண்ணுறோம். அப்படி இது பண்ண அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதோடு ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்க போகிறோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டு வீட்டில் இருக்க பிரியாணி மசாலா, சில்லி பவுடர் கொஞ்சம், லைட்டாக டர்மரிக் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் அதில் கருவேப்பிலை பச்சையாக ஆட் பண்ணி நீங்கள் அதை எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா டடா, காலிஃப்ளவர் கறி ரெடி. இது அப்படியே நான் சொன்ன மாதிரி சிக்கன் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக தான் பண்ணேன். நம்ம கருவேப்பிலை வேறு நிறையா போட்டிருக்கனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.